ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கொல்கட்டை ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப்பு போல் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணோன்னா ஸ்வீட்டை எடுத்து காமிக்கும். ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு கொல்கட்டைக்கு. அடுத்தது மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணி நான் கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு போல் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு வந்து ரெடிமேட் தான். ஆட் பண்ணது பிறகு கூடவே உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரேடியாக ஆட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து பயங்கர சூடாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சுக்கலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்ருக்கேன் மாவை. மாவு வந்து கட்டியே இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா எந்த பவுலில் நீங்கள் மாவு மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே பவுலில் அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு என்னோடய மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கொல்கட்டையை செஞ்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எந்த மோல்டும் யூஸ் பண்ணல. ஸோ கையில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் சைஸில் மாவு எடுத்துட்டேன். எடுத்தது பிறகு சென்டரில் வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் சுற்றி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரேன். ப்ரெஸ் பண்ணது பிறகு நம்ம சென்டரில் வச்சு நம்மளோட கோக்னட் ஸ்டஃப்பை ஆட் பண்ணிக்கலாம். கோக்னட் ஸ்டஃப்பை சென்டரில் வச்சு ஆட் பண்ணது பிறகு லேஸாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜில் எல்லாத்தையும் சீல் பண்ணிக்க வேண்டியதான் மெதுவாக. ஸோ இந்த ஃப்ளாட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக பண்ணிடாதீங்க, இல்லைன்னா நம்ம வைக்கிற ஸ்டஃப் வந்து வெளியில் வந்துடும். நான் கோக்னட் ஸ்டஃப்பை ஆட் பண்ணது பிறகு எட்ஜில் வந்து நல்லா சீல் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் எல்லா சைடும் கரெக்டாக, எதுவுமே வெளில வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னோடய 1 கொல்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க மாவுலையும் கொல்கட்டை செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த கொல்கட்டையில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா ஸ்டஃப்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கோக்னட்டு ப்ளஸ் சுகரு அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இது நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ எல்லா கொல்கட்டையும் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீமரில் பேஸில் இருக்க பேனில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு மேலே இருக்க பேனில் வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணது பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொல்கட்டையை ஒன்றொன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொல்கட்டையெல்லாம் ஒன்றொன்றா ஆட் பண்ணது பிறகு 10-12 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எல்லா கொல்கட்டையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணது பிறகு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 10-12 நிமிஷம் வரை ஸ்டீம் பண்ண போகிறேன். கரெக்டாக 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய கொல்கட்டை எல்லாமே நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக சுட சுட நம்மளோட கொல்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். 1 கொல்கட்டையை வந்து டேஸ்ட் பண்ணலான் இருக்கேன். பயங்கர சூடாக இருந்துச்சு. ஸோ 1 கொல்கட்டையை எடுத்துட்டு 2 பீஸ் பண்ணேன். பண்ணது பிறகு சூப்பராக வெந்துருந்துச்சு. அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.